வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, புரியல மேடம், மறுபடியும் சொல்லுங்க. ஆறு ஏழு கட்டிலு, அஞ்சு ஆறு தொட்டிலா? ஓகே மேடம், நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபர்னிச்சர் ஷோரூம்ல தான் வேலை பார்க்கறேன். சோ லாரில வச்சு நான் கட்டிலையும் தொட்டிலையும் எடுத்து வந்துறேன், அங்க வச்சு பேமெண்ட் கொடுத்துறீங்களா? புரியல மேடம், கட்டிலில் இருவரும் குழந்தையா? மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் கட்டிலும் தொட்டிலும் தான் கேட்டிருந்தீங்க, இப்ப குழந்தை கேக்குறீங்க? இல்ல மேடம், குழந்தைலாம் நம்ம ஷோரூம்ல கிடையாது, வேற எங்கேயாவது பாத்துங்க. நானா மண்டையில கொஞ்சம் நட்டுக்கண்ட மாதிரி இருக்காதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன், நீங்களும் வரீங்களா? என்னங்க நீங்க சிரிக்கிறத பார்த்தா உங்க மண்டையிலே நட்டுக்கண்டு இருக்கும் போல இருக்க. எங்க என்ன நினைச்சிட்டீங்க? கண்ணாடி போட்டா சொல்றீங்களா? இந்த போட்டேன், இப்ப சொல்லுங்க. மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. மாடு மேய்க்கிறதுக்கு பொருத்தமா இருக்கணும். மியாவ். இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்படிதான். அப்ப நாய் மாதிரி குலைக்கட்டுமா? வா 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 வா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சாரி சாரி தங்கச்சி, கோச்சுக்காதீங்க. ஏன் இப்ப தங்கச்சி கூப்பிடுறீங்க? யாரு உங்க தங்கச்சி? நான் உங்க தங்கச்சி கூப்பிட சொன்னா? உங்க வயசு என்ன? ஒரு 20-22 இருக்குமா? ஆமா 22. அப்புறம் என்னங்க, நீங்க எனக்கு தங்கச்சி முறை தான் வருது. அதுக்கு உங்க பிள்ளைக்கு தகப்பன் ஆகணுமா? யூ மீன் உங்களோட ஹஸ்பண்ட் ஆகணும் சொல்றீங்களா? இருந்தாலும் இவ்வளவு ஆசை உங்களுக்கு ஆகாது. எது அந்த அலையோரம் நம்ம பசங்க கொஞ்சம் விளையாடணுமா? எங்க முதல்ல கல்யாணம் நடக்கணுங்க. ஒருவேளை கல்யாணம் நடந்தா கூட பாத்தீங்கன்னா நடக்க வேண்டியது நடக்கணும், அப்புறம் பிள்ளைய பெத்துக்கணும், பிள்ளைய பெத்துட்டு பீச்சு கழிச்சிட்டு போகணும், அதுக்கப்புறமா தான் அலையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுங்க. நீ ஏன் மாலூர? நீ வா, நீ வா வா. எங்க வரணும்? சாதாரண விஷயம் இல்லங்க. போவாமா? என்னென்னமோ தோணுது. போதும்
சொல்றியா? என்கிட்ட போய் சொல்றியா? ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கிடைச்ச கிளிப்பிங்ஸை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசன்ட் டைமாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நிறையா வீடியோஸை வந்து வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அதை பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு உங்களோட ஆதரவும் கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்டே இருப்பேன், ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.